ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசோ ஃபுடீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான, சிம்பிளான, டேஸ்டியான இட்லி அரிசியை வச்சு செய்யக்கூடிய நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து இட்லி அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா. அதனால் இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 மணி நேரத்துக்கு இட்லி அரிசி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக கூட ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரைண்டரில் பாருங்கள் நான் மாவு வந்து நல்லா நைஸாக நல்லா டைட்டாக, அதாவது நான் சின்ன கிரைண்டரில் ஆட்டினதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக ஆட்டியிருக்கிறேன். நீங்கள் பெரிய கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா இல்லை சின்னதுலேயே நல்லா டைட்டாக ஆட்ட முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் கட்டியாகவே ஆட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து உப்புமா கிளறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து உப்புமா தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது உப்புமா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு, கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் அதிகமாக. ஏன்னா நம்ம வந்து மாவு போட்டு நல்லா கிளறணும் இல்லைங்களா, நமக்கு உப்புமா பதம் வரணும். அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க போதும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்புமா இல்லைனா உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நமக்கு சாப்பிடும்போது நல்லா நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் வந்து உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலர் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து, அதற்கு பிறகு நம்ம காரத்துக்கு, உப்புமாவோட காரத்துக்கு வந்து வரமிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக 2 வதக்கு வதக்கினதும் நம்ம அரைச்சி ஆட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, இட்லி அரிசி வந்து நல்லா ஐஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை வந்து இந்த கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்புமாவுக்கு நல்லா தாளித்து நம்ம ஆட்டி வச்சுருந்த மாவையும் சேர்த்தாச்சு. இனி வந்து நம்மளோட வேலை நம்ம வந்து கைவிடாமல் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து நமக்கு உப்புமா பதம் நல்லா வரும். இதில் வந்து நம்ம இந்த கிளறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வேலை. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம கிளறினோம்னா உப்புமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். பாருங்கள் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி திருப்பி விடணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடையில கட் பண்ணி கட் பண்ணி மாற்றி மாற்றி விட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து உப்புமா வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து மேலே எடுத்து எடுத்து விடணும். அப்போ தான் அடியில் இருக்கிற மாவும் சேர்ந்து நல்லா வெந்து உதிரி உதிரியாக வரும். அது அப்படி இல்லாமல் நம்ம மேலே மட்டும் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அடியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கடாயில் பிடிச்சிரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து உப்புமா நல்லா வந்து வந்துடும். நம்மளுக்கு கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கிளறினோம்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி இருக்கிறேன். அதற்கு பிறகு மாவு எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி உப்புமா அந்த எண்ணெய் எல்லாம் வந்து மாவு இழுத்துருச்சு, இழுத்து நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கிறது. இதில் வந்து பாருங்கள் இடையில கட் பண்ணி விட்டுக்கலாம். கிளற கிளற நல்லா கட்டி ஆக நமக்கு வந்து கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நான் இதில் வந்து பாதி மாவை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் போட்டு நான் வந்து அதை வந்து கிளறிக்கிறேன். இப்போ வந்து இந்த பாதியை மட்டும் நான் உங்களுக்கு கிளறி காட்டுறேன் எப்படி உப்புமா வருதுன்றதை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 15 நிமிஷம் நான் வந்து கிளறி இருக்கிறேன். நமக்கு வந்து 3/4 பாகம் அளவுக்கு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு உப்புமா வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குது, நமக்கு உப்புமா நல்லாவே ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் நான் கையில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் உள்ளே எல்லாம் மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஓகே இது இப்படியே எடுத்துக்கோங்க, இல்லை நல்லா கிறிஸ்பியாக மொறுமுறுப்பாக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கிளறிக்கலாம். நான் வந்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கிளறு தான் போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நல்ல மொறுமுறுப்பாக தான் வேணும், அதனால் கிளறிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறினதுமே உப்புமா வந்து நல்லா மொறுமுறுப்பாக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அரிசி மாவு உப்புமா நல்லா சூப்பராக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அரிசி மாவு உப்புமா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கை பார்க்காம கைவிடாமல் கிளறி எடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்டுக்கலாம். அதனால் நீங்களும் இந்த அரிசி மாவு உப்புமாவை நான் சொன்ன அதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சசோ ஃபுட்டீஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ண இந்த அரிசி மாவு உப்புமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சசோ ஃபுட்டீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.